ஹலோ, வெல்கம் டு அரேபியன் தமிழ் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சேனல்ல பொட்டேட்டோ அண்ட் கேப்சிகம் வச்சு ஒரு நல்ல சப்ஜி செய்ய போறோம். அதாவது சைட் டிஷ் தான் இது. சப்பாத்திக்கு, நானுக்கு, எதுக்கு வேணாலும், தோசைக்கு, இட்லிக்கு கூட தொட்டுக்கலாம், நல்ல டேஸ்டாவே இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த பொட்டேட்டோ கேப்சிகம் சப்ஜி செய்யறதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை, ரெண்டு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, 8 to 10 பெப்பர் க்ரஷ் பண்ணியும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி ஃபுல்லாகவும் போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மஞ்சள் பவுடர், ஒரு ஸ்பூன் கோரியண்டர் பவுடர், ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன். நம்மளோட மெயின் பொட்டேட்டோ ரெண்டு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், ரெண்டு ஸ்மால் சைஸ் கேப்சிகம் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், ஒரு கை ஃபுல்லாக வரது மாதிரி ஃப்ரெஷ் பீஸ் எடுத்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரே ஒரு தக்காளி ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கிறேன். தேவைக்கு ஆயில் எடுத்துருக்கிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோன்னா, தவா இல்லைனா பேன் ஒன்று வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த சின்ன பீஸு சினமன், கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துடலாம். இந்த 10 பெப்பர் சேர்த்துடலாம். சோம்பு சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு லைட்டாக கலர் மாற ஆரம்பித்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்ல கண்ணாடி மாதிரி வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். நீங்க இந்த மாதிரி போடுறதுக்கு பதிலா ஒரு விசில் வச்சு குக்கர்ல வேக வச்சு கூட இதுல சேர்த்துக்கலாம். அப்ப டைம் கொஞ்சம் கம்மியாகும், டக்குன்னு வேலை முடியும். இப்போ லைட்டா உப்பு சேர்த்து, இந்த உருளைக்கிழங்குக்கு வேண்டிய உப்பு சேர்த்து நம்ம இதை ஒரு 3 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வைக்க போறோம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. 3 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பொட்டேட்டோ எப்படி கட் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்க கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சின்ன சைஸா போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் கட் பண்ணும்போது பொட்டேட்டோவும் இந்த கேப்சிகமும் ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் சேர்த்துடலாம், பட்டாணியும் சேர்த்துடலாம். நான் ஏன் சேர்த்து போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டாணியும் கேப்சிகமும் சீக்கிரம் குக் ஆகிடும், பொட்டேட்டோவுக்கு டைம் தேவை. அதனால தான் அதை தனியாக நான் குக் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் குக்கரில் வேக வச்சுட்டு இதில் சேர்க்குறதா இருந்துச்சுன்னா நீங்கள் 3ஐயுமே சேர்த்து போட்டு ஷார்ட் டைமில் இந்த சப்ஜியை பண்ணி முடிச்சிடலாம். இப்போ இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம்.
இப்போ தீய கொஞ்சமா குறைச்சுக்கோங்க மசாலா சேர்த்துறலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லி தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் फ्रेंड्स உங்களுக்கு இன்னும் ஸ்பைசியா உங்களுக்கு வேணும்னா chili powder னு ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் நல்லா mix பண்ணி விட்டுருங்க फ्रेंड्स கேப்சிகம் அடிக்கடி யூஸ் பண்ணுங்க ஏன்னா கொலஸ்ட்ராலுக்கு வண்ணா நம்பர் மெடிசன் இந்த கேப்சிகம் கூட அதனால அடிக்கடி கேப்சிகம் உங்களோட ஃபுட்ல சேர்த்துக்கோங்க இப்போ தேவைக்கு உப்பு சேர்த்துறலாம் இப்போ அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இத 5 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போறோம் இந்த 5 நிமிஷத்துக்கு இடையில ஒருக்க கிண்டி கொடுத்துக்கோங்க க்ளோஸ் பண்ணிரலாம் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓபன் பண்ணிரலாம் फ्रेंड्स உங்களுக்கு இப்படியே பொட்டேட்டோ பீசஸ் இருக்குறது பிடிக்கும் அப்படினா இப்படியே விட்டறலாம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்க வேண்டியதா இல்ல இத கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணனும்னா இந்த மாதிரி கரண்டியால லைட்டா ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க நான் வந்து ஃபுல்லா ஸ்மாஷ் பண்ணல ஒரு ஹாஃப் மட்டும் இந்த மாதிரி நசுச்சி விட்டுக்கிறேன் உங்களுக்கு எப்படியோ அந்த விருப்பப்படி நீங்க வந்து ஃபுல்லா வைக்கிறதுனா வைக்கலாம் இல்லனா கொஞ்சமா அப்படி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் சோ அவ்ளோதான் நம்மளோட பொட்டேட்டோ கேப்சிகம் சப்ஜி ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பவுலுக்கு மாத்திரலாம் சூப்பரான முறையில் நம்மளோட பொட்டேட்டோ கேப்சிகம் सब्जी रेडी आयिडुच्चु इदा नम्म चपाती दोसे की एदुक्कु वेणालुम वच्चु सापडलाम किड्सुक्कु रोम्बवे पिडिक्कुम पोटेटो सेर्त्तिरुक्कनाल सो एल्लारुम इदा ट्राई पण्णि पारुंग इंदा वीडियो उंगलुक्कु पिडिच्चिरुंदुच्चुना प्लीज लाइक शेयर अंड सब्सक्राइब अरेबियन तमिल पोन्नु अलवा सापडुंग आरोग्यमा इरुंग